நவராத்திரி ஸ்பெஷலில் ஐந்தாவது நாளுக்குரிய நெய்வேத்தியம் என்னன்னு சொல்லி பார்ப்போம். அவல் புட்டும் வெள்ளை மொச்சையில் பார்த்திங்கன்னா சுண்டல் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு அவல் புட்டு எப்படி செய்யலான்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. அவல் பார்த்திங்கன்னா கெட்டி அவல் எடுத்துக்கோங்க. அது சிகப்பு அவல்னாலும் சரி வெள்ளைனாலும் பரவாயில்ல. அவல் பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு. அடுப்பை சிம்பிளே வச்சுக்கோங்க. நல்லா வறுத்துருக்கணும், கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. பாருங்கள் நீங்கள் எடுத்தீங்கன்னா அப்படியே கையிலையே நம்ம வந்துக்கணும்னா பாருங்கள் முறுமுறுன்னு இப்படி ஆகிடணும். அந்த அளவுக்கு இருக்கணும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் பார்த்தீங்க அப்படின்னம்னா நம்ம அடிச்சுட்டு கொஞ்சம் குற குறன்னு அடிச்சுட்டு வந்து நான் காமிக்கிறேன். ஒரு கப் அவல் எடுத்து வறுத்து அரைச்சிட்டு வந்தாச்சு. இதுக்கு ஸ்வீட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கப்புக்கு பார்த்தீங்கன்னா முக்கால் கப்பு வெள்ளை எடுத்துக்குவோம். அம்பாள் நெய்வேத்தியங்கிறதுனால ஒரே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி தேங்காயை பார்த்திங்கன்னா லைட்டாக வறுத்தோம்னா நல்லா வாசமாக இருக்கும். அவல் புட்டு ரொம்ப வறுத்துடக்கூடாது. நெய் ஊற்றி ஒரே ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணால் போதும். இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ முக்கால் கப்பு வெள்ளத்தை சீவின வெள்ளத்தை இதோட போட்டு அந்த வெள்ளத்துக்கு கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்களேன். நல்லா கரையிட்டோம். அவல் பாருங்கள் மிக்சியில் நல்லா குற குறன்னு கோர்ஸாக அப்படி அரைச்சாச்சு. அரைச்சதை அப்படியே வைக்கக்கூடாது. லைட்டாக வந்து நீங்கள் ஹாட் வாட்டர்லாம் வேணாம், நல்ல கோல்டு வாட்டரே எடுத்து கையில் தெளித்து அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா இல்லைன்னா வர வரன்னு ட்ரையாக இருக்கும். அந்த மாதிரி அரைச்சது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன பால்ஸ் இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா மிக்சியில் போட்டு நீங்கள் விப்பரில் ஒரே ஒரு ஓட்டு ஓட்டிங்கன்னா இப்படி நல்லா பாருங்கள் அப்படியே நம்ம ரவை உப்புமாக்கின்ற ரவை மாதிரியே ஆகிடும். இந்த அளவுக்கு தண்ணி தெளிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளம் கரைஞ்சிட்ருக்கு. வெள்ளம் பாகு பதம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் தேவையில்ல. இப்போ பாருங்கள் வெள்ளம் கரைஞ்சி இந்த மாதிரி நுரைச்சிட்டு வருது இல்லையா, அப்போ பார்த்தீங்கன்னா இந்த அவலை போட்டுருவோம். நம்ம வந்து அம்பாளுக்கு வந்து வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா அரிசி புட்டும் செய்யலாம். அரிசி புட்டும் நான் செஞ்சு போட்டிருக்கேன் லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரியும் நவராத்திரி ஸ்பெஷலில். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அவல் புட்டு செய்கிறோம். ஏலக்காய் தூள் பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் போட்டுருவோம். போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். அவல் புட்டு தயாராகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா பொல பொல பொலன்னு வந்துடும். இப்போயே பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும். சூடு ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா ட்ரை ஆயிடும். வெள்ளை மொச்சையை பார்த்தீங்கன்னா நைட்டு ஓவர் நைட் ஊற வச்சுட்டேன். விசில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு விசில் விட்டுட்டேன். உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். எப்படி தாளிப்பணும் பார்ப்போம் வாங்க. உப்பு ஊற்றிருக்கேன். கடுகு உளுத்தம்பருப்பு, தூள், ப்ளஸ் மிளகாய், ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் திருகின தேங்காவை இதோட ஆட் பண்ணிடுவோம். அவல் பொட்டும் வெள்ளை மொச்சை சுண்டலும் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள்.